வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட 5G மார்க்கெட் லீடராக வந்து மாற போகிறாங்களாம். 5G லான்ச் ஆகலாம், அதுக்குள்ளே வந்து மார்க்கெட் லீடர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரியல்மி 5G இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லான்ச் இவெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியோட X7 Max அப்படின்ற 5G ஸ்மார்ட் ஃபோனோட டீசர் வந்து கொடுத்துருக்காங்க. டைமென்சிட்டி 1200ல் இந்த ஃபோன் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி GT Neoவோட ரீபிராண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு ரூமர்ஸ் வந்திருக்கு. இந்த வீடியோவில் நம்ம வந்து ரியல்மி X7 Maxோட ஸ்பெக்ஸ் என்ன ப்ரைஸில் இந்தியாவில் வரும் அப்படி எல்லா டீடைல்ஸ் பற்றியும் வந்து பார்க்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரியல்மி X7 Maxில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6.4 inch full HD plus 120Hz refresh rate AMOLED display வந்து கொடுக்குறாங்க. 360Hz touch sampling rate வந்து இருக்க போது. ஸோ டிஸ்பிளே சைடு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான பெஸ்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். Realme X7 Maxோட பெரிய ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் MediaTekோட Dimensity 1200 ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசர் 6nm பில்ட் ஆன ஒரு ஆக்டா-கோர் ப்ராசர், 5G ப்ராசர். உங்களுக்கு வந்து Snapdragon 865 ஈக்குவலாக வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஒரு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இந்த ஃபோனில் வந்து எதிர்பார்க்கலாம். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ரியல்மி X7 Maxல உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுக்குறாங்க. 64 மெகா பிக்சல் மெயின் சென்சர், 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்க போது. ரியல்மி GT Neo பார்த்தீங்கன்னா வந்து சைனீஸ் மார்க்கெட்டில் 3 ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 6GB RAM, 64GB ஸ்டோரேஜ், 8GB RAM, 128GB ஸ்டோரேஜ், 12GB RAM, 256GB ஸ்டோரேஜ் வந்து 3 கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே நீங்கள் வந்து இந்த 3 கான்ஃபிகரேஷன் வந்து ரியல்மி X7 Maxக்கு எதிர்பார்க்கலாம். Realme X7 Maxல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து இருக்க போகிறதுல, பட் ஹெட்ஃபோன் ஜாக் கொடுக்குறாங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா Realme X7 Maxல Android 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் Realme UI 2.0 வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் Realme X7 Maxல 4500 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 50W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுக்க போகிறாங்க. Realme X7 Max என்ன ப்ரைஸில் வரும் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் வந்து கன்ஃபார்மாக தெரியல. Realme GT Neo சைனா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மாடலுக்கு உங்களுக்கு 1799 யுவானுக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மணிக்கு கவுண்ட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 21,000 வந்து வருது. ரியல்மி X7 Maxோட பேஸ் மாடல் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 23,000 to 25,000க்கு வந்தால் செம்ம சூப்பராக இருக்கும்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்படி வந்து ரியல்மி 8 மற்றும் 8ஓட கேம் ரிவ்யூலாம் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.